வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பேப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டபுள் டாட் காம். என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, ஒரு கம்பெனி நடக்கிற பிரச்சனையை ரொம்ப காமெடியா பண்ணியிருக்கோம் பாருங்க. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, முழுக்க முழுக்க சிரிக்கிறதுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பெட்டு போட சொல்லட்டுமா? காலையில வந்துட்டேன். தூக்கம் காலையில வந்தீங்களா? என்ன வழக்கமா 9 வரைக்கும் தான் வருவீங்க, இன்னைக்கு நான் 7 மணிக்கு பஞ்ச் பண்ணிருக்கேன் சார். நைட் ஒரு 12:30 வரைக்கும் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் சார். என்ன ஆக்சுவலாக என்னன்னா, யூரோப்பு தான் கௌரவம்னு சொல்லியிருந்தாங்க சார், ஏசியா கௌரவம்னு சொல்லவே இல்லை. காலையில எழுந்து பார்க்குறேன், கூகுளில் சர்ச் பண்ணால் இவ்வளோ. உங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்க தவிர சார், ஏன்னா நீங்கள் யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். அதுக்காக தான் சார் எழுந்திரிச்சு வந்துட்டேன். கம்பெனி கவர்ற ஸ்டேஜில் இருக்கு, நீங்கள் யூரோப்பும் ஏசியன் பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம இந்த ஏசியன் சைடில் தான் சார் நம்ம சப்போர்ட்டிங்காக இருந்தது. என்ன என்ன பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல மேனேஜர். வந்து தூங்கிட்டு இருக்கீங்க காலையில், நீங்கள் வந்து ஸ்டாஃபுங்களுக்கு இன்செக்ஷன் கொடுத்து வேலையை ஒழுங்காக செய்ய சொல்லுவீங்களா? நம்ம அமிச்ச ப்ரொடக்ஷன் ஷிப்பு வாபஸ் அனுப்பிச்சிடலாமான்னு கேட்டுட்ருக்காங்க சார். பின்ன ஒழுங்காக அனுப்பிச்சா தானே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு ஒழுங்காக இருக்கிற வேலையை கரெக்டாக கொடுத்தா தானே செய்வாங்க. நீங்கள் பாட்டு ஏனா தானே இருந்தா சார்? இது வேர்ல்டு மார்க்கெட்டே அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? எங்க வேர்ல்டு லெவலில் பேசுறீங்க, நம்ம கம்பெனி பற்றி பேசுங்க சார். இப்போ கம்பெனி லாஸ்ட்ல இப்போ தெரியுமா தெரியாதா சார்? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாத சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. சே எஸ் ஆர் நோ. தெரியுமா தெரியாது? எஸ் சார். எஸ் சார். எவ்வளோ இன்கம் வருது கம்பெனி தெரியுமா? இன்கம் 3.5, சேலரி கொடுக்கறது 6.5. நம்ம கம்பெனியில் மொத்தம் 49 பேர் இப்போதைக்கு பர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க. ஓகே. எஸ் சார். 49 பேரில் நம்ம ஆள் குறைக்கணும். இதுக்கு நீங்களாக ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, யார் யாரை தூக்கலாம். நீங்களே சொல்லி தூக்குறீங்களா இல்லை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஆஸ் ஏ மேனேஜர் உங்களை கேட்குறேன், ஆஸ் ஏ எம்டி. இப்போது ஆள் குறைப்பு எப்படி பண்ணலாம்? இதோட எம்டி நீங்கள் தான் சார் டிசிஷன். நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? பாருங்கள், போன வருஷத்தில் இருந்து டார்கெட்டு அப்போ வந்து உங்களுக்கு 1.5 crores மட்டும் தான். சைலண்டாக இருங்க. சரி, யூஸ்வலாக நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு எப்போ சேலரி போடுறோம்? 30th போட்டுருவோம். 30th. இப்போ டைரெக்டாக அவங்கள வேலையை விட்டு போக சொல்கிறதுக்கு பதிலாக இனி ஃபர்தராக இந்த மாதத்துலேருந்து 6ஆம் தேதி சம்பளம் போடுவோம். 30th வாங்குறவங்க 30ஆம் தேதி வாங்குறவங்க எல்லாருக்கும் 6ஆம் தேதி போறதுனால அவங்க ஷாக் ஆவாங்க சார். எக்ஸலென்ட் பிளான் சார், உண்மையிலே சொல்றேன், பிரில்லியன்ட் பிளான் சார். ஏன்னா சாலரி டிலே அப்படின்றது டெஃபினட்டா அவங்க. அப்போ அதுல ஒரு சில பேர் ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கும், ஐயோ என்னடா 6ஆம் தேதி ஆகுதுன்னு போறோம். எத்தனை பேர் போறாங்க பார்க்கலாம். இம்மிடியட்டா நீங்க ஒரு சர்க்குலர் அனுப்புங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், இனி ஃபர்தரா வந்து 6ஆம் தேதி தான் சாலரி கிடைக்குன்னு போடுங்க. ஓகே, இதை பண்ணுவோம். 6ஆம் தேதி அக்கௌண்ட்ல போட்டு அடுத்த நாள் எடுத்துக்கலாம். இல்ல இல்ல, அன்னைக்கு செக்கா கொடுப்போம். 6ஆம் தேதி செக்காக கொடுத்தா தான், 6ஆம் தேதி வேலையை விட்டு வேலைக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கூடாது. அன்றைக்கி 6ஆம் தேதி எல்லாருக்கும் செக் கொடுக்குற அன்றைக்கி பர்மிஷன் கொடுக்குற அன்றைக்கி அவன் செக்கு கொடுக்க அவன் பேங்க்கில் போடக்கூடாது. மறுநாள் ஆஃப் டே லீவாக இருக்கணும், இல்லை பேங்க் இல்லாத நாளாக இருக்கணும். அதை பார்த்து 6 இல்லைன்னா 7 மாற்றுங்க. அப்போ ஒரு நாள் அவன் பாக்கெட்டில் வச்சிருப்பான், 2ஆம் நாளும் பாக்கெட்டில் வச்சிருப்பான், 3ஆம் நாள் மண்டே சண்டே ஆயிரும், 4ஆம் நாள் மண்டே. ஸோ அவன் கணக்கு பிரகாரம் என்ன செக்கு கொடுத்தா அடுத்த நாள் மட்டும் காலைல எர்லியராக 5 மணிக்கெலாம் வரணும்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு அனுப்பலாம்ல சார். அது மட்டும் ஓட்டி கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணுங்க? ஏற்கனவே நம்ம லாஸ்ட்ல போகுது, அது ஓட்டி கேட்டாங்கன்னா 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா பார்த்துக்குங்க, சனி ஞாயிறு பேங்க் லீவாக இருக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு அவன் அதில் இன்னும் டென்ஷனாக போகிறோம் இருக்கலாம்ல. எதிர்த்து பேசாதீங்க சார். சார் கிழமை போங்க சார், போய் இது ரெடி பண்ணுங்க, போங்க சார். சின்ன ரிக்வஸ்ட் சார். என்ன? எனக்கு எப்போ சார் சேலரி? உங்களுக்கு 12ஆம் தேதி தான். நான் இதுக்கு ஸ்டாஃபே இருந்துடலாம் சார். ரிசைன்மெண்ட் போகிறீங்களா? போங்க சார், டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க, போங்க சார். அட்வான்ஸ் 10 நிமிஷம் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 500 டெபிட்டு.
எல்லாத்தையும் நான் தான் மாட்டேன். அவங்களும் திட்டாங்க. உட்காருங்க. பரவாயில்ல சார். என்னாச்சு? எத்தனை பேர் போனாங்க வேலையை விட்டு? யாருமே போகல சார். யாருமே போகல சார். ஆறாம் தேதி சம்பளம் போட்டு பத்தாம் தேதி பணம் கைக்கு போனாலும் யாரும் போகலையா? அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க சார் எல்லாரும். என்ன புகழ்ந்தா? என்னவா? முப்பதாம் தேதி கொடுத்தா அந்த மாதம் செலவே சரியாக போகுது. அதுக்கு சார் ஐடியா பண்ணி ஆறாம் தேதி கொடுத்ததால வீட்டு வாடகைலாம் கரெக்டாக கட்ட முடியுது சார். நம்ம நல்லதுக்காக தான் தள்ளி கொடுத்துருக்காரு சார். இது உங்கள் பிளான் தானே சார்? நான் என்ன சார் பண்ணேன்? நீங்கள் தானே சார் பண்ணீங்க? கரெக்ட். சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம் சார்? மறுபடியும் முப்பதாம் தேதியை கொடுத்துடலாமா சார்? ஐயோ, அந்த தப்பு பண்ணாத. என்ன அது ஆறாம் தேதி கொடுத்ததுக்கு பாராட்டுறாங்கன்னா நம்ம ஸ்டாஃபுங்களை நம்ம என்னையா சொல்கிறது? இதில் ஒரு பத்து பேர் பாஞ்சு பேராது குறைஞ்சா நமக்கு சம்பளம் குறையுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. வேற எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கலாம்? அதாவது யூரோப் கண்ட்ரி பக்கம் வந்து நீ அந்த யூரோப் ஏசியெல்லாம் என்கிட்ட பேசாதப்பா. நான் முதல் நம்ம ஆட்களை எப்படி குறை எல்லாம் நல்லா பழைய தொலைச்சிட்டாங்க சார். டைரக்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண அவங்களை அனுப்ப வேண்டியதே இல்லை சார். இம்ப்ரூவ்மெண்ட்னா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது? இப்போ வந்து ஏர்லைன்ஸும் ஷிப்பிங்கும் அதை விடுப்பா மேனேஜர் மேனேஜர் அதை விடுங்க மேனேஜர் சார். இன்னும் ஒரு 6 கோடி மட்டும் நீங்கள் எங்கன்னா கடன் வாங்கினீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்க சார். எப்படி ஒரு 7 வருஷத்துக்குள்ள அதை டெவலப்? நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி உட்காந்துட்டு இருப்பீங்க. நான் 7 கோடி கடங்காரன். ஏற்கனவே 6 இது ஒரு 7 13 இப்படியா போயிட்டு இருக்கணும். லாஸ்டா நான் கம்பெனி வித்துட்டு போனோம். ஏன் அந்த பொழப்பு சார்? இம்போர்ட்டட் தான். இல்ல இல்ல விடுங்க விடுங்க இருங்க சார், கொஞ்சம் சைலண்டா இருங்க. எப்படி யோசிக்கலாம்ன்றது மட்டும் பார்ப்போம். திடீர்னு சம்பளத்தை குறைச்சா தப்பாயி போயிரு. ஏன் குறைச்சாங்கன்னு கேட்பாங்க சார். அது செய்யாதீங்க சார் உண்மையிலேயே. ஏன்னா உங்களை கேட்க மாட்டாங்க நேரா கேபின்ல வந்து. என்ன தான் கேட்பாங்க? போய் அவர்கிட்ட கேளுன்னு. வேற யாராவது லேட்டா வரவங்களா இருக்காங்களா? அப்படி ஏதாவது சார் லேட்டாக வாங்க லேட்டாக வருவாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? இல்லை இல்லை அது இல்லை இல்லை லேட்டாக வர வைங்க. அவங்க அவங்கள லேட்டாக வர வச்சு லாக் பண்ணுங்க. அப்படி பண்ணால் கரெக்டாக என்ன பண்ணுங்க? நம்ம ஆஃபீஸில் பஞ்சிங் மிஷின் இருக்குல்ல? ஆமாம். புதன் வெள்ளி 2-4 8-9 மெயின்டெனன்ஸ் டைம்னு ஆஃப் பண்ணி வைங்க. 8-9 காலையில் 8-9 மெயின்டெனன்ஸ் டைம்னு ஆஃப் பண்ணி வைங்க. சரி, அந்த டைம் அவங்க என்டர் ஆகும்போது பஞ்ச் பண்ணணும் இல்லையா? பஞ்ச் ஏன் பண்ணலன்னு கூப்பிட்டு கேளுங்க. நீங்கள் கூப்பிட்டு ஏன் நீங்கள் 8-9 பஞ்ச் பண்ணலன்னு கேளுங்க. நம்மளே ஆஃப் பண்ணுறது நம்மளே அது தேவையில்லை. நீங்கள் ஏன் பஞ்ச் பண்ணல? 2 நாள் பஞ்ச் பண்ணலன்னா 1 நாள் சம்பளத்தை பிடிங்க. அது 8 மணிக்கு முன்னாடி வந்து பஞ்ச் பண்ணணும் விட்டுருங்க. ஆனால் அந்த 8-9 வருவாப்புல அப்போ அவங்க மாட்டுவாங்க. அது இல்லை சார், இப்போ நான் 8 மணிக்கு பஞ்ச் பண்ணுவேன். நீங்களும் அந்த 8-9 தான் பஞ்ச் பண்ணோம். அதுதான் சார். இல்லை 7:58 வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இது நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு எலாபரேட்டாக எல்லாருக்கும் சொல்கிறாதீங்க. மெயின்டெனன்ஸ் டைமை மைண்டுக்குள்ளே வச்சுங்க. அப்புறம் 9 மணிக்கு மேலே போர்டில் போட்டுருங்க. கேட்டால் போர்டில் போட்டாச்சுன்னு சொல்லிடுறேன். அன்றைக்கி யாராவது பஞ்ச் பண்ணலையோ 2 நாள் பஞ்ச் பண்ணாதவங்களுக்கு 1 டே பேமெண்ட் பிடிங்க சார். நீங்கள் போகலாம். வெளியே போங்க சார். சொல்ல விடுறது இல்லை. அவரால் முடியாது. நான் மாட்டிக்கிறேன். என்னாச்சு சார்? ம், சொன்ன மாதிரி கட் பண்ணணும்னு நினச்சேன் சார். எத்தனை பேருக்கு சேலரி கட் பண்ணீங்க? யாருக்குமே கட் பண்ணல சார். ஏன்? எல்லாருமே எனக்கு சொன்ன ஐடியா மாதிரி 7:59 உள்ளே வந்துட்டு சார் தங்கமானவர் அப்படின்னாங்க. ஏங்கன்னு கேட்டேன். காலைல நான் எத்தனை ஜாக்கிங் போவேன். இப்போலாம் போகிறதில்ல சார். சொன்னோன்னே எர்லியராக ஏழுச்சிக்கிறேன். இப்போலாம் ஜாக்கிங் வாக்கிங்லாம் போயிட்டு ஹெல்த்தும் நல்லா இருக்குது சார். நம்ம நல்ல இதுக்கு தான் சொல்லியிருக்காரு. 7:59 எல்லாமே வந்துட்டாங்களா? ஆமாம் சார். யார் சொன்னது? வெளியே யாராவது லீக் பண்ணாங்களா? தெரியல சார். எப்படி போ? தெரியலனா நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உட்காரு. எப்படி பண்ணாலும் ஆளை குறைக்க முடியல. யாரும் ஒருத்தருமே போக மாட்டேறாங்களாப்பா. இவங்களுக்கு நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு மொத்தம் 49 பேர். இதுதான் சார் அதே 3 மாதம் எவனும் தான் வேலை விட்டு போகாமல் இருக்கான. இப்போ என்ன குறையதா சொல்கிறதுக்கு? இவங்களுக்கு இந்த சிஎல் பிஎல் எஸ்எல்லாம் கொடுக்குறோமா? நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் இனிமேல் நம்ம இதில் இருக்காது. கட் பண்ணிடு. யாருக்கும் எந்த ஸ்டாஃபுங்களுக்கும் அந்த மாதிரி இது இல்லைன்னு சொல்லிடு. கவர்மெண்ட் வந்து நமக்கு நோட்டீஸ் வரும். நம்ம கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்களுக்கு நான் வேறு மாதிரி கொடுத்துக்கலாம். அது பண்ணிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? நீங்கள் வந்து இங்கே இதை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இனி இந்த மந்த்லேருந்து சேலரி 15ஆம் தேதி தான் போடும். எல்லாருக்கும் சொல்லிடுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிடுங்க. 15th தான் இனிமேல் நம்ம கம்பெனியில் பேமெண்ட். நல்ல ஐடியா சார். எப்படி செம்ம ஐடியா. இப்போ போவாங்கல்ல? ஏன்னா 15th வரைக்கும் யாரும் தங்க மாட்டாங்க சார். 15th வரைக்கும் யாரும் இருக்க முடியாது. டெஃபினட்டாக நான் அடித்து சொல்லுவேன் சார். எங்கே வேணாலும் சொல்ல தயார் சார். எப்படியும் தடவை அப்படியே 50% ஆள் குறைஞ்சிடும். குறைஞ்சிடல சார். ஓகே ரைட். சிவம் இதை ஃபாலோ பண்ண. எனக்கு சார் உனக்கு 17 போட்டுறேன். எனக்கு போகலாம்.
அதான் சார். நீங்க போலாம்ப்பா. யோ ஒரு ஆக்சன் எடுக்க துப்பு இல்லை, இங்க வந்து டம்மு டம்மு. என்னாச்சு உட்காரு. சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க, என் காதலியாவது வேணும். புரியுதுங்களா சார்? நீங்க 15ஆம் தேதி சம்பளம் போட்டீங்க. போன மாசம் சொன்னேன். அது போட்டோம் சார். போட்டீங்க. இந்த மாசம் அதே 49 பேர் இருக்காங்க ஸ்டாஃபுங்க. ஒருத்தன் கூட போல. இப்ப என்ன நடக்கு? போல. அதுதான் தெரியுது எனக்கு. நீ என்ன புதுசா சொல்றது? ஏன் போல? அப்போ உங்களதான் சார் பெருமையா பேசுறாங்க. 15ஆம் தேதி சேலரி போட்டு என்ன பெருமையா பேசுறாங்களா? எப்படி 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுத்தா வாடகை மட்டும் தான் கட்ட முடியுது. சரி சார், சீட்டு காட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் 5ஆம் தேதி போட்டிருக்காரு. இப்போ வாடகையும் கட்டலாம், சீட்டும் கட்டலாம், வட்டியும் கட்டலாம். சார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்தில் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க சார். எப்படி பண்ணாலும் இப்படி சொல்கிறாங்களாடா. நம்ம வந்து இந்தோனேஷியா இத்தாலி. போதும், நிறுத்துங்க மேனேஜர். உள்ளுக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே இந்தோனேஷியா போயிட்டாரு. ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுற? ஒன்றுமே போய் நீங்கள் ஏதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆக்ஷன் எடுத்து எல்லாருக்கும் நெருக்கடி கொடுக்க மாட்டீங்களா? அந்த பவர் கொடுக்கல சார், கொடுத்து பாருங்க. எங்கள் மேனேஜர் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருங்க, நீங்கள் பண்ணுங்க. பண்ணி ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணி வேலை. என்னங்க நீங்கள் புரியாமல் பேசுறீங்க? ஜோதி பாஜு, ஜோதி பாஜு சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஆ, எத்தனை தடவை தண்ணி குடிக்கிறீங்க ஆஃபீஸில் சார்? ஒரு நாளைக்கு 6 முறை தண்ணி குடித்தா நல்லதுன்னு டாக்டர் சொன்னார் சார். டாக்டர் ஆயிரம் சொன்னது எனக்கு ரீசன் வேணாம். தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி தாங்கட்டும் போது குடிச்சேன் சார். குடிச்சிங்களா? சும்மாவா வருது ஆஃபீஸ்க்கு தண்ணி? சும்மா வருதா? கேன் என்ன ரேட்டு தெரியுமா? பர் மந்த் எவ்வளோ பில்லு வருதுன்னு தெரியுமா? அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுறது தெரியுமா? சரி, ஒருவேளை தண்ணி குடிச்சிங்க, அது ஓரளவுக்கு நான் பொறுத்து போயிடுவேன். சார்கிட்ட நான் உனக்காக கூட பேச தயார். ஏன் ஆஃபீஸ் பொருள் திருடிட்டு போறீங்க சார்? நான் ஆஃபீஸ் பொருள் நான் எதுவும் திருடல சார். திருடலன்னு மட்டும் சொல்லாதீங்க சார், கொஞ்சம் இப்படி வாங்க சார், பேசிட்டு அவர் சொல்லுங்க. திருடி இருக்கீங்களா? கொஞ்சம் பின்னாடி வாங்க சார், தயவு செஞ்சு நான் பேசும்போது விட்டுருங்க. சிசிடி கேமராவில் ஃபுட்டேஜ் இருக்குது, காமிக்கிட்டுமா? நீங்கள் ஆஃபீஸ் பொருள் திருடினீங்கன்றது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது சார். நான் நிஜமாக திருடல சார். திருப்பி திருப்பி போய் பேசாதீங்க எனக்கு. நான் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். அன்றைக்கி வாட்டர் கடலில் தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்கீங்க வீட்டுக்கு. ஆஃபீஸ் தண்ணி எடுத்துட்டு போனீங்களா சார்? தாகம் போகும்போது ரொம்ப தூரம், தாகம் எடுத்தால் வழியில் குடிக்கலாம்னு. எப்படி சார் ஹவு கேன் யூஸ் தட் ஆஃபீஸ் பொருள்லாம்? நீங்கள் ஹவு கேன் பாசிபிள் டு திஸ் ஹேப்பன் வித்வுட் பர்மிஷன், எம்டி பர்மிஷன், மேனேஜர் பர்மிஷன்? இவ ஒய் யூ டேக் இட் தட் வாட்டர்? என்ன கேட்டிக்கலா? ஆஸ் அ மேனேஜர் என்கிட்ட கேட்டிக்கலா? பெர்மிஷன் கேட்டிக்கலா? ஐ வாண்ட் டு வாட்டர் அப்படின்னு நீங்கள் நான் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் வந்து பாட்டில் பிடிச்சிட்டு போகிறீங்க. ஓகே ஓகே. 6 டைம் தண்ணி குடிக்கிறீங்க மேனேஜர் சார். 1 or 2 times தான் பரவாயில்ல. கேன் எவ்வளோ தெரியுமா மேனேஜர் சார்? இதுக்கு என்ன கமலுங்க சார், உங்களுக்கு தெரியாது பிரச்சனை. மேனேஜர் இப்போ இதுக்கு என்ன ஆக்ஷன், அவருக்கு என்ன இது, அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேட்டு தண்ணி குடிக்க மாட்டோம் சார். இருங்க சார், இருங்க. ஜோதி இவர் சொல்லுவார். என்ன சொல்லுங்கள்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹாஃப் டே நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு 1 day சேலரி கட் பண்ணிடுவேன். போங்க, கண்ணு இதில் நிற்காதீங்க, போயிடுங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன் இன்னைக்கு ஊர்லேருந்து எங்கள் சொந்தக்காரர் வராங்க சார். எப்படா லீவ் எடுக்குதுன்னு தவிச்சிருந்தேன் சார். தண்ணி ஏற்றதுக்காக எனக்கு ஹாஃப் டே லீவா சார்? எம்டி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேனேஜர் சார் நன்றி சார். வரேன் சார். யோ ஒரு நாள் லீவுக்கு கட்டாம அவ்வளவுதான் ஆனா அவன் ஜாலியா போறான் ஏதாவது தண்ணி குடிச்சதுலாம் கேட்டா நாளை பண்ண வெளியே நம்ம கம்பெனி பத்தினே சொல்லுவான். திருமாறன் என்ன இருக்கு? ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு கொடுத்த கிளாஸ் நீங்க தூக்கி போட்டுருக்கீங்க.
சார் அது யூஸ் அண்ட் த்ரூ டீ குடிக்கும்போது ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ண சார் அதை உங்களுக்கு நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்தோம் ஒரு மாதத்துக்கு அதை யூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணு கசக்கி டஸ்ட்பின் பாருங்க டஸ்ட்பினில் போட்டிங்க கண்டிப்பாக சான்ஸே இல்லை நீங்கள் எப்போ வந்து அந்த கிளாஸை தூக்கி போட்டிங்களோ பெரிய லாஸுங்க அது கிளாஸ் எவ்வளோ தெரியுமா 50 கிளாஸ் ரேட்டு என்ன தெரியுமா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் தெரியுமா சார் ஒரு கப் எதிர்த்து பேசாதீங்க ஆக்சுவலாக இந்த கன்சர்ன் உங்களுக்காக தான் இருக்குது உங்களுக்காக தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக தான் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் நீங்கள் எப்படி கப்பை நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போடலாம் சாரி சார் சாரிலாம் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு டீ கிடையாதுங்க டீ கிடையாது நீங்கள் போங்க ரொம்ப நன்றி சார் நான் ஆக்சுவலாக டாக்டர் சொல்லியிருந்தாரு டீ சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நானும் இந்த பாட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றும் முடியல சரி ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க அது யூஸ் வந்து டம்ளர்ல குடிக்கவே கூடாதுன்னு இருக்கிறாரு ரொம்ப நன்றி சார் ஆனால் சார் வந்து ரொம்ப நல்ல திட்டுற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாமே நம்மளுக்கு நல்ல விஷயத்த சொல்லித்தரார் சார் இது எம்டியோட வார்த்தை தானே வரவர சார் தேங்க்ஸ் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார் பார்க்கலாம் சார் ஏண்டா டீ கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டா அவன் என்னை பாராட்டிட்டு போகிறான் ரெண்டு நாள் சம்பளத்தை கட் பண்ணுறானா டீ கிடையாதுன்னு சொல்கிறேன் 7 ரூபா வெளியே டீ நமக்கு கமிஷனில் 5 ரூபா கொடுக்குறான் மாதம் 15 நாள் வரான் மீதி என்ன 75 ரூபா கம்மி பண்ணி நீ அப்படியே கம்ப கடன் நின்றுச்சியோ அவங்களோ உங்களை தான் சார் சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் தான் ஐடியா கொடுத்து நானா சொன்னேன் டப்புன்னு வந்தது கூப்பிட்டு 3 நாள் சம்பளம் கட்டுன்னு சொல்லு என்னையா பண்ணு போடுங்க ரெண்டு நாள் லீவு போடுங்க என்னவா இது ஆபீஸுக்குன்னு ஒரு டிசிப்ளின் டீசன்சி இருக்கு உங்களை மாதிரி நாங்கெல்லாம் ஆபீஸ் நடத்தணும் வச்சுக்கோங்க தலையில் துண்டு போட்டு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்காம பிக்சர் எடுக்கணும் போய் அந்த நிலைமைக்கு தான் போகும் பட்டன் ஏன் போடல நீ சார் இந்த போட்டிருக்க சார் மேல் பட்டன் ஏன் போடல சார் மேல் பட்டனா சார் சார் அது டை கட்டினா தான் சார் போடணும் இந்த பாருங்க நீங்கள் கூட தான் போடல சார் எவ்வளோ நல்லா டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன் கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள் பாருங்க சார் நீங்களே பாருங்க சார் மேல் பட்டனா அவரை இதை சொல்லுவாங்க இந்த பட்டனு என்ன ரவுடி மாதிரி பட்டன் போட்டு போடாம வந்துருங்க இப்போ போட்டுறேன் சார் இப்போ போட்டு என்ன பிரயோஜனம் என்ன கண்ணாடி இது என்ன கண்ணாடி இது பிளாஸ்டிக் கண்ணாடியே இல்லை ஸ்டைலுக்கு போட்டிருக்காங்க சார் ஸ்டைலுக்கு போகிறது கண்ணாடி உடஞ்சிரு என்ன ரோல் நம்பர் என்ன உங்களது 143 4 நாள் சேலரி கட்டு போகலாம் நீங்கள் போகலாம் சார் சார் ஏதாவது பேச வேண்டியிருக்கா சார் நீங்கள் எவ்வளோ நல்லவர் இது உங்கள் ஐடியா தானே சார் தான் நான் தான் சொன்னேன் 4 நாள் சேலரி கட்டு லீவ் போயிட்டே இருக்க வேண்டியது தெரியும் சார் என்ன என்ன ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்க்கு டை கட்டே சொல்லி ஏதோ ஒன்று பண்ண போறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் கேட்குறேன் தப்பாங்க சார் நானாவது அதை ஏதாவது பனிஷ் பண்ணியிருக்கேன் ஒருத்தங்க வேலையை விட்டு போலனா என்னடா ரொம்ப அநியாயமா இருக்க சார் சொல்லட்டுமா ஒன்னு பேசாம நீ வேலையை விட்டு போயிருக்கியா நான் சார் டக்குன்னு சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தை அதுன்னு சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இதெல்லாம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ற நீ உனக்கு தான் பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் இட்டாலி இது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன் இட்டாலி ஜெர்மனி தான் பேசுகிறே வேண்டிய ஒன்றும் செயல்பாட்டில் இல்லையாப்பா சரி விடு இதுக்கெல்லாம் சொல்லுங்கள் சார் ஒரு இது இருக்குது ஒன்று இருக்குது பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்க நீங்கள் நான் பண்ணால் தான் செட் ஆகலான்ட்டு உங்களாவது பண்ணுங்க ஒரு ரொம்ப வாங்கினு தரேன் என்ன போட்டு அறுத்துட்டு இந்த டேபிளை உடைச்சிரு 49 பேர் இருக்காங்க ஸ்டாஃப்ங்க தொடர்ந்து அவள் வைங்க இங்கே வைங்க ஃபைல பார்த்து நீங்கள் என்ன கிளிக்க போகிறீங்க ஆ அப்படி என்ன கிழிச்சிருவீங்கன்றேன் ஒன்றும் இல்லை பேசுறது என் காதில் காதில் விழணும் இவெல்லாம் மேனேஜரை வச்சுன்னு உசுரை வாங்க அடிக்கிறீங்க நான் ஏன் சார் போகல எவ்வளோ அச்சாலும் தான் போகலையாப்பா அச்சாலாவது போவான்னு பார்க்குறேன் இருக்கிறதுலே உனக்கு தான் சம்பளம் அதிகம் நீயும் போகாமல் உட்காந்துங்கிற அக்கு கொஞ்சம் ஒரு 120 ரூபா சார் பர் டே இந்த பக்கம் லைட்டாக குத்துனா உடம்பு ஃப்ரீயாகும் சார் நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் வந்தால் அடிக்கிறீங்க உண்மையிலே எவ்வளோ நல்லது பண்ணுறீங்க விடுங்க மேனேஜர்
எதை பண்ணாலும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. ஒருத்தனும் வேலையை விட்டு போக மாட்டேன். அதே 49 பேர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இனி இந்த மாசம் போன மாசம் வரைக்கும் எவ்வளோ 15ஆம் தேதி போட்டிருந்தேன் சேலரி, அதான் சீட்டு கட்டுறாங்க. விடு 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 விடு, இனிமேல் பார்த்துக்கலாம். இனிமே வந்து போனஸ் கட் பண்ணலாம் வருஷத்துக்கு. அப்புறம் 1000 பேருக்கு வழக்கமாக நம்ம ஸ்டாஃப்ங்களுக்கு என்ன கொடுப்போம்? ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, பொரி, நாச்சக்கரை, ஸ்வீட் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபா பொரி பாக்கிட்டோம், 2 ரூபா உடச்சக்கல்ல பாக்கிட்டு மட்டும் கொடு. ஒரே ஒரு மஞ்சள் வாழைப்பழம் கொடு போதும். இனி இப்போ வர 1000 ஃபர்தராக வந்து போனஸ் கட் பண்ணிடு. இனி வந்து 2 நாள் லேட்டாக வந்தாங்கன்னா 3வது நாள் பேமெண்ட்டு 1 நாள் பேமெண்ட்டு பிடிச்சிரு. தொடர்ந்து 3 நாள் லீவ் எடுத்தாங்கன்னா எந்த வித இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்லு. இனி அடுத்த மாதம் சேலரி வந்து 28ஆம் தேதி தான். நீ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. போகலாம் நீங்கள், போகலாம் நீங்கள். ஒன் செகண்ட் சார், சொல்லுங்கள். எனக்கு எப்போ சார் சம்பளம்? 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் தான். ஆ, 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான். போகலாம் போகலாம். என்னாச்சு? ஒன்றுமே ஆகலை சார். ஒன்றுமே ஆகலைல்ல, இங்கே எதுவுமே நடக்கலை. 49 பேரும் அப்படியே இருக்கான். 28ஆம் தேதி சம்பளம் போட்டோம். ஹவு கேன் பாசிபிள் டு திஸ் ஹேப்பன்? அதான் சார் சொல்கிறதுக்கு தான் உள்ளே வந்தேன் சார். உட்காரு 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 சார். நடந்தது என்ன? நம்ம எம்டி மாதிரி ஒரு கடவுளை பார்க்க முடியாதுன்னா சத்தியமாக. என்ன மாதிரியா? எப்பட்றா? இதை தான் கேட்டேன். எப்பட்றான்னா, சேமிப்பு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். 1 மாதம் சம்பளத்தை சாரே வச்சுக்குங்க. இந்த மாதம் சம்பளத்தை 28ஆம் தேதியே கொடுத்துட்டாரு, ரொம்ப பெரிய மனசு சாருக்கு அப்படின்னாங்க. புரியுதா உங்களுக்கு? டேய், அவங்களுக்கு நான் போன மாதம் சம்பளம் தான் இந்த மாதம் 28 கொடுக்குறேன். அவங்க சொல்கிறது 1 மாதம் சம்பளம் நீங்கள் வச்சுருக்கீங்களாம் பத்திரமா. இந்த மாதம் சம்பளத்துக்கு முன்னாடியே 28 கொடுக்குறீங்களா? நான் சொல்லட்டுங்களா ஐடியா? என்னையா பண்ணுறது? நல்ல ஒரு ஐடியா சார். எனக்கு சொல்லு. கூகுளில் சர்ச் பண்ண, யாகுல சச்சி அதெல்லாம் வேணாம். உற்றியா? இப்போ என்ன பண்ணலாம் பர்தரா? நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றும் பண்ணுறதில்ல. என்ன ஆரம்பத்திலே பண்ணியிருக்க வேண்டிய வேலை சார். இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லட்டுமா சார்? சொல்லு. நானே சொல்லட்டுமா? நீ தான் ஏன் சொல்லணும் சார்? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூக்கிடலாம் சார். அதை தான் வேலையை விட்டு தூக்கிறது எப்படி சொல்லலாம்? ஒருத்தரையும் போகணும், நம்மளே தூக்கிடலாம் சார். வேலையை விட்டு நம்மளே தூக்கிடலாம் சார். அவங்க போகிற மாதிரி எனக்கு தெரியல பாருங்க. அப்படியே எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்க. இப்போ இது மாதிரி சேவியன் செலவு உங்ககிட்ட இருக்குன்னு வர நம்பி உட்காந்துக்கான். எங்கே வேலை செஞ்சா? எங்கே வேலை செஞ்சேன் இதுக்கு முன்னாடி? எங்கே வேலை செஞ்சேன்னு? இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சேன்? வேலையே செய்யாமல் தான் நேரம் இங்கே வந்து மேனேஜர் வந்துட்டியா? யோ, நம்மளாம் வேலையை விட்டு தூக்கினா அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் நம்ம கம்பளந்து கொடுத்தாவனையா? கொடுப்போம் கொடுப்போமா? அதுக்கு 3 வருஷம் அவங்களை வேலைக்கு வச்சுனே சம்பளத்தை கொடுத்துட்டு போகலாம். அவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த பணத்தை கொடுக்க முடியல தானே வேலையை விட்டு தூக்கலாம். அவங்களா போக வைக்கலாம்னு இப்படி நெருக்கடி கொடுக்குறோம். ஒன்றும் பண்ண முடியுது இல்லையா? என்ன சார் பண்ணலாம்? ஆக நம்ம என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க யாரும் வேலையை விட்டு போக மாட்டாங்க. போக மாட்டாங்க சார். இங்கே தான் வேலை செய்வாங்க. ஆமாம் சார். அவனாவது நோண்டுறீங்களா சார்? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சொல்லுங்கள் சார். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் சார். நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேனா? இந்த கம்பெனி விட்டு நான் போகிறேன். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் கோதண்ட. நன்றி, வணக்கம், பாய்.